உங்கள் கணவரை நீங்கள் சந்தேகப்படுங்கள், உங்கள் மனைவியரை நீங்கள் சந்தேகப்படுங்கள். சற்று தலைவரை பார்த்து நாங்கள் உதவி செய்வோம். மாற்றப்படுகிறார் என்ற உண்மையை கூறுகின்றது. ஏனென்று
குற்றம் இயேசுவின் தலையை நான் தொட்டு பார்த்தாலே அவரை நம்ப முடியும் என்று தோமா கூறுகின்றார். எனவே மரிப்பதற்கு முன்பதாக வேதனைப்பட்டு சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவின் தலையுகள், மனிதனாக இருந்த இயேசுவின் தலையுகள், உயிர்த்த கிறிஸ்துவாக உயிர்த்த ஆண்டவராக அதே தலையுகளை யோவான் எழுத்தாளர் வெளிப்படுத்துவதை காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே மரித்த கிறிஸ்துவும் அது மக்களோடு மக்களாக வாழ்ந்த கிறிஸ்துவும் இயேசு அன்று பேர் சொல்லப்பட்ட இயேசுவும் உயிர்த்த பின்பு கிறிஸ்துவாக என்று நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அதை நம்பிக்கை என்று எதிர்பார்க்கையை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். அன்று மக்கள் மத்தியிலே, பாவிகள் மத்தியிலே எதிர்பார்ப்பு வாழ்ந்த மக்கள் மத்தியிலே எதிர்பார்ப்பையும் வெளிச்சத்தை வாழ்க்கைக்கு கொண்டு வந்த இயேசு, வரலாற்றை வாழ்ந்த இயேசு கிறிஸ்துவாக உயிர்த்த பின்பு தலைவர்கள் இன்று மக்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். பிரியமானவர்கள், ஒருவன் ஒரு மனிதன்
ஹந்தான் மலைக்கு போனவர் தவறி கீழே விழுந்து விட்டார். விழுந்த போது ஒரு மரக்கிளையை ஒரு மரம் பிடித்தார். அப்ப அந்த இடத்துல சொல்ற கடவுளே கடவுளே என்னை காப்பாற்றும், கடவுளே கடவுளே என்னை காப்பாற்றும் என்று கதவு இருந்தார். அப்ப கடவுள் சொல்ற நீ இந்த பிடிச்சிருக்கிற கிளையே விடு, நீ இந்த பிடிச்சிருக்கிற கிளையே விடு. ஆனால் அவர் சொர்க்கவாதி, விடாமல் கடவுளே கடவுளே என்னை காப்பாற்றும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இன்று நாங்களும் உங்கள் வாழ்க்கையிலே சில காரியங்களை விடாது கடவுளே கடவுளே என்னை காப்பாற்றும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சோமா அவ்வாறு அந்த அவிசுவாசத்தை சந்தேகத்தை அவருடைய வாழ்க்கையில் விட்டாரோ, அதே போன்று இன்று அவரது வாழ்க்கையிலே நாங்கள் மற்றவர்கள் மீது வைக்கின்ற நம்பிக்கையிலே இன்று விடுவதற்கு அழைக்கப்படுகிறது. சில வழிகளிலே நாங்கள் இன்று உலக பிரச்சனைகளின் போது சவால்களின் போது சில வழிகளிலே ஆண்டவரை நம்பாது ஆண்டவரை நோக்கி நாங்கள் சொல்கிறோம், ஆண்டவரை காப்பாற்றும் எங்களை ஆசிர்வதியும் உங்களுக்கு தேவையானவற்றை தாரும் என்று சொல்லிக்கொண்டு அந்த மனிதர் எவ்வாறு கடவுளை கடவுளை காப்பாற்றும் காப்பாற்றும் என்று சொல்லிக்கொண்டு கடவுள் சொல்ற அந்த ஒப்ப விடு ஐய விடு அணக்க இருந்த மாதிரி அதனால தான் நாங்கள் கடவுளை நோக்கி காப்பாற்றும் காப்பாற்றும் என்று சொல்றோம். ஆனா உமது வாழ்க்கையின் தேவையற்றவையை உமது வாழ்க்கையில் இருக்கின்ற அவிசுவாசத்தை நாங்கள் விடுவதாக இருக்கிறோம். எனவே சோமா உமக்கு கொடுக்கின்ற படிப்பினை அந்த வாழ்க்கையில் இருந்து அவர் அவிசுவாசம் என்ற அந்த தேவையற்றத்தை விட்டுவிட்டார். இயேசுவை கண்ட பின்பு அந்த விசுவாசத்தை உறுதிப்படுத்திய பின்பு அவர் இயேசுக்காக தன் உயிரையே தியாகம் செய்யும் அளவிற்கு தனது வாழ்வை அர்ப்பணிக்கின்றார். இணைக்கான சகோதர சகோதரர், எனவே இன்றைய காலங்களிலே எமது துன்பம் வேதனை கடவுள் அருகில் என்று கேட்கின்ற ஒரு சமூகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டோம். நாங்கள் கடந்த தினம் நாங்கள் 3 வருடங்கள் நீதிக்காக போராடி கொண்டிருக்கின்ற மக்களின் வேதனையை நாங்கள் மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்ளும். இன்றும் நீதிக்காக போராடுபவர்கள் அந்த நீதியை வேண்டி அலுவலர் எடுக்கின்றவர்கள் அவரது குரல் எழுப்பிக் கொண்டே இன்று சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். எனவே அந்த அவசூறலின் மத்தியிலே அந்த வேதனையின் சந்தேகத்தின் மத்தியிலே எதிர்காலம் குறித்த நம்பிக்கையற்ற தலைவர்கள் வாழ்க்கைக்கு நம்பிக்கையை எடுத்துக் கொண்டு வருகின்றனர். அவருடைய வாழ்வுகள் எல்லாம் எதுவும் உங்களது வாழ்க்கைக்கு நம்பிக்கையை கொண்டு வர முடியாது. எனவே அவருடைய அவரை பிடித்தவர்களாக அவருடைய படிப்பினைகளை எதிர்த்து வாழ்வாக்கிக் கொண்டவர்களாக நாங்கள் வாழும்போது நம்பிக்கை கொண்டவர்களாக இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்வோம். எனவே சற்று நாங்கள் அமைதியாக இருந்து கடவுள் கொடுத்த இந்த வார்த்தைகளை உமது வாழ்வாக்கிக் கொள்வதற்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிப்போம். பக்தன் தோமாவே, உன் கோணம் கண்ணால் காணாமலே விசுவாசம் தக்கதாயினும் சந்தேகம் கொள்வோமோ? என்றாலும் காணாதிருந்தும் விசுவாசித்தோர் பாக்கியர் என்றே நீ பெற்ற வாக்கியில் நாங்கள் சார்ந்தோம்.
எங்களை யாரும் தெரியுமானே அன்று செலுத்துகின்ற இறைவா, மீண்டுமாக எமது வாழ்க்கைக்கு கொடுத்த புதிய நம்பிக்கைக்காக, புதிய விசுவாசத்திற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். உங்களுடைய வாழ்க்கை உண்டாக வாழ்க்கையை நம்பிக்கை உறுதிப்படுத்தி அதை நீ திருப்பிக்காக நாங்கள் இதுவரை நன்றி செலுத்துகின்றோம். சந்தேகம் இவ்வாறு வாழ்க்கையின் நம்பிக்கையை உறுதிப்படுத்தியதோ இன்று நமது வாழ்க்கையில் இருக்கின்ற சந்தேகங்கள், அவநம்பிக்கைகள் உமது கருத்துகளுடாக வன்மை உறுதிப்படுத்துவதா, உமது நம்பிக்கையை பலப்படுத்துவதா, உடைய வார்த்தைகளை உமது வாழ்வாக்கிக் கொள்ள உம்முடைய கருவிகளாக உங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து பாதிக்க வேண்டுமா? இயேசு கிறிஸ்து மூலம் உங்களுக்கு நடத்தினார். விசேஷமாக நான் இப்போ 2 நிமிடங்களை எடுத்துக்கொள்கின்றேன் குருவான உங்களுடைய அனுமதியுடன். சந்தோஷமான காலங்களை நான் உங்களுக்கு திருச்சபையிலே கடந்த நாட்களில் கழித்தேன். இன்றைய தினத்துடன் நாங்கள் நமது வெளிக்கல பயிற்சியை நிறைவு செய்து விசேஷமாக 4ஆம் ஆண்டு மாணவர்களாக அடுத்த மாதம் 15ஆம் தேதியுடன் நமது இறையர் கல்லூரி வாழ்க்கை கல்வி கல்வி நிறைவு பெறுகின்றது. எனவே இந்த கடைசி தவணையிலே உங்களுடைய திருச்சபையுடன் இணைந்து பணியாற்ற கிடைத்த சந்தர்ப்பத்தை இந்த வாழ்க்கையை மறக்க முடியாத நாட்களாக கருதுகிறேன். எனக்கால் அதிகமான சந்தர்ப்பங்களிலே உங்களுடன் பங்கேற்க முடியாவிட்டாலும் எங்களுடைய விடுமுறைகள் இல்லாவிட்டால் கருத்துகள் போன்ற பல காரணத்தினால் தொடர்ந்து நான் உங்களுடன் பங்கேற்க முடியாவிட்டாலும் முடிந்தளவு பங்களிப்பை நான் வழங்கி இருக்கின்றேன். எனக்கு அதிகமான விடயங்களை நான் உங்களிடம் கற்றிருக்கின்றேன். உங்களுடைய அனுபவங்கள் உங்களுடைய பல காரியங்களை நான் உங்களிடம் கற்றிருக்கின்றேன். அனைத்திற்கும் நலமான நன்றி. விசேடமாக என்னை உங்களுடன் வழிநடத்திய ஃபாதர் லோரன்ஸ் எப்பொழுதும் என்னை குறித்து அதிகமாக கரிசனையுடன் எப்பொழுதும் தேடி பார்ப்பார். அனைத்து விடயங்களை குறித்தும் கிழமைக்கு கட்டாயம் ஒரு லோரன் தலைவர் சந்தர்ப்பங்களிலே அதை எளிதாக்கிக் கொள்வதற்கு நான் அதிகமாக முயற்சி செய்தேன். அவருடைய கூட்டங்கள் வளர்ந்திருக்கின்ற முறை பல இறையியல் கண்ணோட்ட பார்வை, எனவே அனைத்தும் எனது வாழ்க்கைக்கு மிகவும் உறுதுணையாகவும் இது வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பமாக அமைந்தது. எனவே பாத ஷெல்டன் மிகவும் மரமான நன்றிகள். உங்களுடன் பணி செய்ய கிடைத்தமே நான் ஒரு பாக்கியமாக கருதுகின்றேன். எனவே மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். அதே போன்று மூபர்கள் டாக்டர் அதே போன்று ஐயா என்ன திகழை எல்லாம் கூட்டிட்டு போனாரு. அதே போன்று தம்பி கோயா அனைவரும் மேரியக்கா பேர்களை சொல்லாவிட்டாலும் அதிகமாக பேசுவா ஞானப்பிரகாசம் அதிகமாக அனைவருக்கும் நன்றிகள். மீண்டும் ஒரு முறை நான் உங்களுடன் மீண்டும் ஆலயத்திற்கு தர சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். அதே போன்று உங்களுடைய 150வது ஆண்டு விழாவுக்கு நான் வாழ்த்துகின்றேன். பல காரியங்களை நீங்கள் ஒரு விஷயத்தில் சந்தோஷம் பல விடயங்களை கற்கக்கூடியதாக இருந்தது. எனவே அனைத்து வெற்றி பெறுவதற்கு எனது கனமான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் கனமான நன்றி.